பழங்கால கல்வி பெருநிலையங்கள். தக்ஷசீலா பஞ்சாபில் இருப்பது புத்தர் காலத்துக்கு மிகவும் முந்தி உபனிஷத்து நாட்களில் இருந்தே புகழ்பெற்ற க்ஷேத்திரமாக அது இருந்திருக்கிறது. அக்காலத்தில் அந்த பிரதேசத்துக்கு காந்தார தேசம் என்று பெயர். காந்தாரி அந்த நாட்டு ராஜகுமாரியாக பிறந்தவள். பாண்டவர்களின் கொள்ளு பேரனான ஜனமேஜயன் சர்ப்பயாகம் பண்ணினதும் அவனுக்கு முன்னால் மகாபாரதம் முதல் முதலாக அரங்கேற்றமானதும் இங்கேதான். இது அந்த ஊருக்கு உள்ள மகாபாரத சம்பந்தம். இராமாயண சம்பந்தம் இதைவிட அதிகமாக அதற்கு உண்டு. பரதனின் பிள்ளையாக தக்ஷன் ஸ்தாபித்த ஊரானதால் அதனால்தான் அதற்கு தக்ஷசீலம் என்ற பெயரே ஏற்பட்டது. இப்படி வைதீக மத சம்பந்தம் உள்ளதாய் இருந்த அந்த ஊர் கிபி 5ஆம் நூற்றாண்டில் பாஹ்யன் இந்தியாவிலே சுற்றுப்பயணம் செய்து குறிப்புகள் எழுதிய போது பௌத்தர்களின் சைத்திய விகாரங்கள் நிறைந்த இடமாக இருந்திருக்கிறது. அப்புறம் ஹூனர் என்ற அந்நிய நாட்டு மிளேச்சர்கள் அந்த ஊரை சூறையாடி சிதைத்து விட்டனர். பாஹ்யனுக்கு 200 வருஷத்துக்கு அப்புறம் ஹுவான்ஸ்வாங் வந்து சுற்றுப்பிரயாணம் செய்தபோது தக்ஷசீலம் ஒரே ரூயின்ஸ் இடிபாடுகள் மயமாய் இருந்ததாக எழுதி வைத்திருக்கிறார். பௌத்தர்களின் பெரிய வித்யாஸ்தானமாக அது இருந்தபோது ஒரே சர்வ கலாசாலையின் கீழ் பல துறைகளாக மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கும் செட்டப்பில் இல்லை என்றும் அநேக சின்ன சின்ன வித்யாசாலைகள் ஒரே இடத்தில் சேர்ந்திருந்ததாக மட்டுமே இருந்தது என்று தெரிய வருகிறது. ஒரு சென்ட்ரல் செட்டப்பில் இல்லாவிட்டாலும் இங்கே வேத வித்யை உள்பட 16 சப்ஜெக்ட்களில் பாடம் நடத்தியிருக்கிறார்கள். சாணக்கியர் போன்றவர்கள் கூட அங்கே வித்யாபியாசம் செய்ததாக சொல்லப்படுகிறது. தற்கால யூனிவர்சிட்டி செட்டப்பிலேயே இருந்தது நாலந்தா வித்யாசாலை தான். அங்கே ரூயின்ஸை பார்க்கும்போது பெரிய பெரிய லெக்சர் ஹால்கள் ஹாஸ்டல்கள் ஆகியன இருந்தது தெரிய வருகிறது. இது பழைய காலத்தில் மகதம் எனப்பட்ட இன்றைய பீகாரில் இருக்கிறது. புத்த விஹாரங்கள் நிறைய ஏற்பட்டது மகத தேசத்தில்தான். விஹாரம் விஹார் என்பதே பீகார் என்றாயிற்று. அதை தப்பாக பீகார் என்கிறோம். பட்னா என்ற பாட்டலிபுத்திரத்துக்கு சமீபத்தில் புத்தர் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ராஜகிருகம் ராஜ்கிர் இருக்கிறது. அதற்கு பக்கத்தில் நாலந்தா இருக்கிறது. பௌத்த தத்துவதர்சிகளில் முக்கியம் வாய்ந்த ஒருவரான நாகார்ஜுனர் இந்த இடத்தை சர்வகலாசாலை அதாவது விஸ்வவித்யாலயம் அல்லது தமிழில் பல்கலைக்கழகம் என்கிற ரீதியில் பெரிய கல்விச்சாலை அமைக்க தேர்ந்தெடுத்தார். கிபி 5ஆம் நூற்றாண்டில் ஆட்சி செய்த நரசிம்ம பாலாதித்யரின் காலத்தில் நாலந்தா விஸ்வவித்யாலயம் பூர்ண வளர்ச்சியை பெற்றதாக தெரிகிறது. பௌத்த சாஸ்திரங்கள் மட்டுமின்றி ஓரளவு வேத வித்யையும் மற்றும் விஸ்தாரமாகவே கணிதம் ஜோதிஷம் தர்க்கம் சங்கீதம் வைத்திய சாஸ்திரம் ஆகியனவும் இங்கே சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே 10,000 பேர் ரெசிடென்ஷியலாக தங்கி படித்தார்கள் என்று தெரிகிறது. ஆசியாவில் உள்ள வெளி தேசங்களில் இருந்தும் ஐரோப்பாவில் இருந்தும் கூட நல்ல அறிவுள்ள மாணவர்கள் கல்வி கற்பதற்காக இங்கே வந்தார்கள் என்று தெரிந்து கொள்ள நமக்கு மிகவும் பெருமையாய் இருக்கிறது. ஆனாலும் தக்ஷசீலத்தில் அக்கால என்ஜினியரிங் முதலான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்களை போதித்தது போல இங்கே செய்யவில்லை என்று சொல்கிறார்கள். எல்லோருக்கும் அட்மிஷன் இருந்தாலும் குறிப்பாக பிக்ஷுமார்களை உண்டாக்குவதே நாலந்தா கலாசாலையின் நோக்கமாக இருந்ததால் காரிய ரீதியில் மிகவும் லௌகீக சம்பந்தம் உண்டாக்குவதான டெக்னிக்கல் சப்ஜெக்ட்களை இங்கே பாடத்திட்டத்தில் சேர்க்கவில்லை என்று ஊகிக்கப்படுகிறது. ஆனால் ஜோதிஷம் ஒரு சப்ஜெக்டாக இருந்ததால் இங்கே வானமண்டலத்தை தீர்க்க திருஷ்டி கருவிகளால் ஆராய்வதற்காக ஒரு சிறந்த அப்சர்வேட்டரி இருந்திருக்கிறது. 9 மாடிகள் உள்ள ஒரு பெரிய லைப்ரரியும் இருந்திருக்கிறது.
கஜினி முகமது, கோரி முகமது முதலானவர்கள் படையெடுத்து நம் கலாச்சாரத்துக்கு பெரிய ஹானி உண்டாக்கி, அப்புறம் துருக்கர்களின் ஸ்லேவ் டைனாஸ்டி அடிமை வம்ச ஆட்சி 13ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் ஏற்பட்ட போது நாலந்தா யூனிவர்சிட்டி அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியாமல் நசித்து போய்விட்டது. 8 நூற்றாண்டுகள் இப்படி ஒரு யூனிவர்சிட்டி நடைபெற்றது என்பதே மிகவும் பெருமை குகந்த விஷயம். நாலந்தா யூனிவர்சிட்டி பூர்ண ரூபம் பெற்ற 5ஆம் நூற்றாண்டுக்கு 300 வருஷங்கள் அப்புறம் வங்காளத்தில் பாலவம்சத்தவர் ஆட்சியில் ஏற்பட்டது. விக்ரமசீலம் கங்கை கரையில் ஒரு குன்றின் மேல் தர்மபாலன் என்ற அரசின் பௌத்த மடாலயமும் அதை சேர்ந்ததாக இந்த வித்யாசாலையும் ஸ்தாபித்தான். திபெத்திலிருந்தே பிக்ஷுக்கள் நிறைய வந்து இங்கே கல்வி கற்றிருக்கிறார்கள். இங்கிருந்து பிக்ஷுக்கள் திபெத்துக்கு போயும் பௌத்த மத பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். அநேக பௌத்த நூல்கள் குறிப்பாக தாந்திரிகமானவை, தந்திர சாஸ்திரத்தை குறித்தவை பிற்காலத்தில் இந்தியாவில் கிடைக்காமல் திபெத்திலிருந்தே நாம் பெரும்படியாக இருந்தது. இப்போதும் கூட இப்படி பல பழைய புஸ்தகங்கள் திபெத் மடாலயங்களிலேயே கண்டுபிடிக்கப்படுகின்றன. இவை அங்கே போய் சேர்ந்ததற்கு நாலந்தா விக்ரமசீலா யூனிவர்சிட்டிகளால் ஏற்பட்ட பரிவர்த்தனை தான் காரணம். ஹிந்து சாஸ்திரங்களிலும் ஹிந்து மத பூர்வீகர்களின் இதர கலைகள் சயின்ஸ்கள் ஆகியவற்றிலும் விஸ்தாரமாக போதனை தரும் இடங்களாகவும் பல ஆதி காலத்திலிருந்து இருந்திருக்கின்றன. இவற்றில் வடக்கே காசியும் தெற்கே காஞ்சியும் முக்கியமானவை. மேற்கே காந்தி பிறந்த கத்தியவாரில் வலபி சிறந்த வித்யா பூமியாக இருந்திருக்கிறது. விக்ரமாதித்யனின் உஜ்ஜயினி மத்திய பாரதத்திலே பெரிய சென்டர் ஆஃப் லேர்னிங்காக இருந்திருக்கிறது. வடக்கு தெற்கு மேற்கு மத்தியம் சொன்னேன், கிழக்கு பாக்கி. அங்கே ஹிந்து மதத்தோடு சம்பந்தப்பட்ட வித்யாபூமியாக வங்காளத்தில் நவத்வீபம் இருந்தது. நாடியா என்று சொல்கிற இடம். பூர்வத்தில் ஹிந்து தர்சனங்கள் எல்லாமே அங்கே கற்பிக்கப்பட்டிருக்கின்றன. அப்புறம் 13ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் துருக்கர் செய்த உத்பாதத்தில் நாலந்தாவையும் விக்ரமசீலாவையும் போல நவத்வீபமும் நசித்ததென்றாலும் மறுபடியும் அது 15ஆம் நூற்றாண்டில் தலை தூக்கிற்று. ஆனால் பூர்வத்தில் சகல வித்தைகளுக்கும் அது இருப்பிடமாய் இருந்திருக்க மறுபடி அது புத்துயிர் பெற்றபோது தர்க்கசாஸ்திரத்துக்கு மாத்திரமே பிரசித்தி அடைந்தது. ஆனால் வைதீகத்தோடு சேர்ந்து வித்தியை சொல்லிக் கொடுத்த இந்த எல்லா இடங்களிலுமே யூனிவர்சிட்டி அமைப்பில் கல்வி அளிக்காமல் அநேக தனித்தனி குருகுலங்கள் ஒரு இடத்தில் சேர்ந்து கற்றுக் கொடுப்பதாகத்தான் இருந்தது. இப்படி சொல்வதால் இந்த அமைப்பு ஹிந்து மதத்தோடு சேர்ந்த கல்வியில் அடியோடு இருந்ததில்லை என்று அர்த்தமாகாது. பௌத்த ஜைன மதங்கள் ஏற்படுவதற்கு முன்னும் கூட அங்கங்கே சில பெரிய குருகுலங்கள் இருந்திருக்கத்தான் செய்தன. வேத மத ஆதாரமான 14 வித்யைகளில் புது புது வியாக்கியான நூல்கள் ஆராய்ச்சி நூல்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் சேர்ந்து கொண்டே போயிருந்திருக்கும். காவிய நாடகாதிகளும் ஏராளமாக விருத்தியாகி கொண்டே இருந்திருக்கும். புது புது சாஸ்திரங்கள் சயின்ஸ்கள் அலெக்சாண்டர் படையெடுப்பிலிருந்து அந்நிய தேசஸ்தர் தொடர்பால் புதுசு புதுசாக தெரிய வந்த விஷயங்கள் எல்லாமும் ஜெனரேஷனுக்கு ஜெனரேஷன் அதிகமாகி கொண்டேதான் போயிருக்கும். எனவே ஒரே குரு அல்லது ஓரிரண்டு அசிஸ்டன்ட்கள் மட்டும் வைத்து கொண்டிருக்கும் குரு போதாமல் இந்நாளில் உள்ள யூனிவர்சிட்டி மாதிரியான பெரிய அமைப்பில் அநேக குருக்கள் அநேக சிஷ்யர்களுக்கு ஒரே இடத்தில் சேர்ந்து சொல்லிக் கொடுப்பது என்பது பௌத்த ஜைன மதஸ்தர்களிடம் மட்டுமின்றி வைதீக வழியில் இருந்தவர்களிடமும் கொஞ்சம் இருந்ததுதான். சப்ஜெக்டுகள் விரிவடைந்த போது எல்லாவற்றையும் ஒரே மாணவன் படிப்பதென்பதும் சாத்தியமில்லாததால் பேசிக்காக அடிப்படையாக சிலது மட்டும் எல்லா மாணவர்களுக்கும் எனவும் பாக்கியில் ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொன்று இஷ்ட பாடம் ஆப்ஷனல் என்றும் பூர்வத்திலேயே கொஞ்சம் ஆகியிருக்க வேண்டும்.
இப்படித்தான் சிதம்பரத்தில் பதஞ்சலி மகர்ஷியிடம் பாடம் கேட்க 1000 பேர் வந்து பல தினசு பாடங்களை கேட்டபோது அவர் ஆதிசேஷ அவதாரம் ஆதலால் ஒரு திரையை போட்டுக்கொண்டு அதன் பின்னாடி சேஷஸ்வரூபத்தில் 1000 வாய்களை எடுத்துக்கொண்டு ஒரே சமயத்தில் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு வாயால் பாடம் சொல்லிக் கொடுத்தார் என்று கதை இருக்கிறது.